Redmi K30 ஒரு வித்தியாசமான ஃபோன். ஒரு விதத்தில் இது வந்து K20லேருந்து அப்கிரேட்னு சொல்லலாம். இப்போ முன்னாடி ரெண்டு செல்ஃபி கேமரா இருக்குது, பின்னாடி நாலு கேமராஸ், ப்ரைமரி சென்சர் சோனியோட IMX686, ஒரு புது 64 MP சென்சர், டிஸ்பிளே வந்து 120Hz பேனல். ஆனால் வேறு சில விதத்தில் இதை டவுன்கிரேட்னு சொல்லலாம். இப்போ அந்த ஃபோனோட ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா K20ல மெட்டல் இருந்துச்சு, இப்போ பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. K20ல உள்ள ஆமோலட் பேனலுக்கு பதில் இப்போ IPS LCD, K20ல ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பாப்அப் கேமராவோட இருந்துச்சு, அதுக்கு பதிலாக இங்கே கட்அவுட்ஸோட டிஸ்பிளே இருக்குது. ஸோ நிறைய மாற்றிருக்காங்க, சில விஷயம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, சில விஷயம் டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த ஃபோன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்தா, K20 என்ன ரேட்டுக்கு லான்ச் பண்ணாங்களோ அதோட ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு இந்த ஃபோனை சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு சில வாரமாக இது என்னோடய ப்ரைமரி ஃபோனாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த ஃபோனில் எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் கொஞ்சம் ஓவராக கட் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோன் வர்த்தா, இதில் உள்ள அந்த 120Hz பேனல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இதில் உள்ள சிப்பால் அந்த பேனலை பவர் பண்ண முடிஞ்சதா, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹே காய்ஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இப்போ முதல்ல பில்டுன்னு பார்க்கல, ரெட்மி இன்னமும் கொரில்லா கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும். பட் இங்கே என்ன கட் பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ மெட்டலுக்கு பதிலாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரேமுக்கு. திக்னஸ் மாறாமல் இருக்கிறது ரொம்ப இம்ப்ரெசிவான விஷயம். ஏன்னா இங்கே இந்த ஒரு சர்க்கிள் கேமராவை சுற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கரெக்டான லைட்டில் பார்த்தா இது ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்குது. அது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆனாலும் இந்த டிசைன் எனக்கு K20 அளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஏன்னா அந்த K20 சீரீஸ் வரையில் அந்த ஆரோக்ளோ டிசைன் வந்து நம்ம வேறு எதுலேயுமே பார்த்த மாதிரி இல்லை. மற்ற ஃபோன்ஸோடு கம்பேர் பண்ணையில் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. K20 சீரீஸ் ஃபோன்ஸ் வந்து ப்ரைஸிங் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்குகிற ஃபோன்ஸ் மாதிரி தெரியல. அது பார்க்கவே ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஃபோன்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ நார்மலாகவே அது வாங்குகிற ஃபோன்ஸ் ப்ரைஸிங் கம்மியாக இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு. பட் இப்போ K30ல நம்ம ரெகுலராக எல்லா ரெட்மி ஃபோன்ஸ் மாதிரியும் நீங்கள் பில்ட் ஓகே, ஆனால் ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட் திருப்பியும் வந்து ப்ரைஸ் தான் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த K20யோட கம்பேர் பண்ணையில் தான் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஏமாற்றம் இன்னும் அதிகமாகுது நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பையில். இப்போ அந்த டிஸ்பிளே இன்னும் பெருசாக இருக்குது. இது ஒரு 6.67 inch டிஸ்பிளே. பட் இப்போ வந்து ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கிடையாது, மேலே வந்து பஞ்ச் ஹோல் இருக்குது. இது அந்த இது நம்ம S10 Plus பார்த்த மாதிரி ஒரு பில் ஷேப் பஞ்ச் ஹோல் மாதிரி தெரியுது பார்த்தோன்னா. பட் ஆக்சுவலாக அப்படி இல்லை, இங்கே ரெண்டு பஞ்ச் ஹோல்ஸ் இருக்குது. அந்த சென்டரில் உள்ள பிக்சல்ஸ் வந்து பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க சாஃப்ட்வேர் மூலமாக. இது ஒரு IPS LCD பேனல். ஸோ அந்த பிளாக் அவுட் வந்து டோட்டலாக பிளாக் கிடையாது. இந்த அங்கே இருக்கிற பேக் லைட் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஸோ அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நான் நினச்சேன் யூஸ் பண்ணல. பட் பெருசாக டிஸ்டர்பன்ஸாக இல்லை. அந்த பஞ்ச் ஹோல்ஸ் கூட நான் பெருசாக பாதிக்கலை. நான் K30 யூஸ் பண்ணல, எனக்கு அது பழகிருச்சு கொஞ்ச நாள்லையே. ஸோ அதை பெருசாக நான் நெகட்டிவாக சொல்ல போகிறதில்ல. K20ல உள்ள ஆமோலட் இதோட எனக்கு பெட்டராக பட்டுச்சா, இது ஒரு காம்ப்ளிகேட்டடான கேள்வி. இது வெறும் ஆமோலடா எல்சிடியா அப்படிங்கிற கேள்வி கிடையாது. ஏன்னா இது 60Hz 120Hz அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட. ஸோ இங்கே நம்ம சின்னதாக ஒரு டெக் டைவர்ஷன் பண்ணுவோமே. ஸோ இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் ரேட் பற்றி பேசணும்னா ஸ்பெக்ஸ் பற்றி பேசணும். ஸோ இங்கே ஸ்பெக்ஸ்னு பார்க்கல, உள்ள ஸ்னாப்ட்ராகன் 730G சிப் கொடுத்துருக்காங்க. இது K20ல உள்ள 730யோட ஒரு மைனர் அப்கிரேட். சிபியூன்னு பார்க்கல எதுவும் மாறல. இன்னமும் உள்ள ரெண்டு க்ரையோ 470 கோல்டு கோர்ஸ், 6 க்ரையோ 470 சில்வர் கோர்ஸ் அதே கிளாக் ஸ்பீடோடு தான் இருக்குது. சிபியூவில் மாற்றமே கிடையாது. ஜிபியூன்னு வரையிலையும் அதே அட்ரினோ 618 ஜிபியு தான், ஆனால் கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் அதிகம். ஸோ 15% பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போது ஆனாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் போதுமா 2x அதிகமான ரெஃப்ரெஷ் ரேட் ஹேண்டில் பண்ண அப்படிங்கிறது தான் இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கையில் என் மைண்டில் உள்ள கேள்வி. அதுக்குள்ள பதில் ஆமாம், ஆனால் இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கல, இப்போ டே டு டே யூஸில் K30 ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஆனாலும் ROG ஃபோன் 2 அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதில் இல்லை. பட் நம்ம ROG ஃபோன் 2 அளவுக்கு இதை ஸ்மூத்தாக இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ROG ஃபோன் 2 ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன், ஃப்ளாக்ஷிப் 855+ சிப்போட வருது. K30 மாதிரி 2.5x ரேட்டுக்கு வருது. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. K30 ஒரு 60Hz பேனல் டிஸ்பிளேயோட வர ஃபோனோட ஸ்மூத்தாக தான் இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு.
ஆனால் சில நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ், மைக்ரோ ஸ்டட்டர்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபோன் யூஸ் பண்ணியில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இல்லை, பட் அப்பப்போ நோட்டீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கு காரணம் வந்து அந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அளவுக்கு அந்த 730G-ஆல் ஃப்ரேம்ஸ் புஷ் பண்ண முடியல. அதனால சில நேரத்தில் அந்த ஃப்ரேம்ஸ் ஸ்கிப் ஆகுது. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் நோட்டீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்த்தா எங்கள் MIUI 11 Android 10 மேலே ரன் ஆகிட்டுருக்கு. இது நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஆப்ஸ் குவிக்காக ஓப்பன் ஆச்சு. ரெண்டு ஆப்ஸ்குள்ளே மாற்றி ஜம்ப் பண்ணாலும் சரி, சோஷியல் மீடியா ஃபீடை ஸ்க்ரோல் பண்ணாலும் சரி, எதுவுமே ஸ்லோவாக இருக்கிற ஃபீல் இல்லை. சில நேரம் ஃப்ரேம்ஸ் மிஸ் ஆகும், ஆமாம், ஆனால் இது ஒரு ஸ்லோவான ஃபோன் கிடையாது. 730G-ஐ வச்சு 120Hz புஷ் பண்ண ட்ரை பண்ணால் என்ன ஆகுமோ அதுதான் இங்கே நடக்குது. கேமிங்னு வரையில் யூசர் இன்டர்ஃபேஸ்லேயே ஃப்ரேம் ஸ்கிப் ஆகுது. ஸோ கேமிங்கில் இங்கே தான் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேக்கு மெயினான யூஸ். ஸோ இங்கே வந்து கண்டிப்பாக கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் நிறைய கேம்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், இப்போ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுற கேம்ஸே டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த கேம்ஸ் எல்லாமே நல்லா தான் ரன் ஆச்சு. மற்ற ஃபோன்ஸில் ரன் ஆகிறதோட நல்லா ஸ்மூத்தான ஃபீல் இருந்துச்சு. இப்போ மாடர்ன் காம்பேட் வர்சஸ் மாதிரி கேம்ஸில் ஃப்ளிக் ஷாட்ஸ் ஈஸியாக அடிக்க முடிஞ்சுது. ஸோ கேமிங்னு வரையில் இந்த 120Hz பேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆமலெட்டோட இது பெட்டராக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆமலெட் பிடிக்கும், பட் இந்த இடத்துல 120Hz பேனல் கொடுத்ததுனால பரவாயில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேமிங் உங்களுக்கு முக்கியம்னா இந்த பேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவரால் ரெட்மி இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இங்கே IPS LCD யூஸ் பண்ணதுனால அதோட ஒரு சைடு எஃபெக்ட், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை இப்போ சைடுக்கு மூவ் பண்ண வேண்டியதாக போச்சு. ஏன்னா எல்சிடி பேனலில் டிஸ்பிளே கடையில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுக்க முடியாது. எனக்கு இந்த சைட் பொசிஷனிங் பெருசாக பிடிக்கல, அதனால் நான் மோஸ்ட்டாக K30 யூஸ் பண்ணல, ஃபேஸ் அன்லாக் தான் யூஸ் பண்ணேன். ஃபேஸ் அன்லாக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு. பட் சில நேரத்தில் ரொம்ப டார்க்கான ரூமில் இருந்தாலாம் யூஸ் பண்ண முடியாது, அப்படி இருக்கையில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணல, அது நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக இருந்துச்சு. ஹார்ட்வேர்னு பார்த்தா எந்த குறையும் சொல்லிக்க முடியாது. ஸோ மற்றபடி IR பிளாஸ்டர் இன்னமும் இதில் ரீடைன் பண்ணியிருக்காங்க, FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது, NFC-யும் இருக்குது. பட் இந்தியாவுக்கு வர ஃபோனில் ஜென்ரலாக ஷவமி ரெட்மி ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இருக்குமா இருக்காதா இந்தியாவில் லான்ச் ஆகையில் தான் தெரியும். ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஸ்பீக்கர் ஆடியோ அவுட்புட் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஹெட்ஃபோன் ஜாக் மூலம் உள்ள ஆடியோ அவுட்புட் நல்லாவே இருந்துச்சு. செல் ரிசப்ஷன், கால் குவாலிட்டி எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இங்கே எனக்கு K20லேருந்து ஆக்சுவலாக பிடிச்ச ஒரு சேஞ்ச் என்னென்னா, இங்கே மைக்ரோ எஸ்டி சப்போர்ட் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டெடிக்கேட்டட் ஸ்லாட் இல்லை, பட் அட்லீஸ்ட் அந்த ஆப்ஷன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். RAM ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 664, 6128, 8128, 8256 நாலு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே ஸ்டோரேஜ் UFS 2.1. அடுத்து இங்கே 4500mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ணையில் ஃபுல்லாக டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்டை 120Hz விட்டுட்டேன். அப்படி 120Hz விட்டு கூட மாட்ரேட்டான யூஸோட எனக்கு டெய்லி நாள் முடியலை 20-30% பேட்டரி பாக்கி இருந்துச்சு. ஸோ ஈஸியாக ஒரு நாள் இந்த பேட்டரி தாங்கும். உங்களுக்கு அப்படி திருப்பி சார்ஜ் பண்ணணுன்னா கூட 27W ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 0-100 கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு அதிகமாக ஆகும், அவ்வளோதான். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டான சார்ஜிங் இருக்குது. ஸோ இப்போ திருப்பி அந்த டிஸ்பிளே ஸ்பெக்ஸ்க்கு ஒரு நிமிஷம் வருவோம். ரெட்மி இங்கே இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப் யூஸ் பண்ணியிருந்தால் நல்லா தான் இருந்திருக்கும். இன்னும் இந்த 120Hz பேனலில் இன்னும் ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்க முடியும். பட் இன்னும் பவர்ஃபுல்லான சிப் யூஸ் பண்ணியிருந்தால் ரேட் அதிகமாக போயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த 730G யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமிங்கில் இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஹை ரெஃப்ரெஷ் ரேட் மோஸ்ட்டாக அதுக்கு தான் தேவை. ஸோ அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. மற்றபடி இந்த டிஸ்பிளேயை பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட், கலர்ஸ் எல்லாம் இதில் நல்லா இருக்குது. HDR10 சப்போர்ட் இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு பிரைட்டான டிஸ்பிளே, அதனால வெளியில் போய் இப்போ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனா கூட டே டைமில் எடுக்கையில் கூட எனக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவரால் ரெட்மி இங்கே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பிக்சர்ஸ் எடுக்கிறத பற்றி பேசையில் கேமராவும் இந்த ஃபோனில் ஒரு மேஜர் செல்லிங் பாயிண்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ப்ரைமரி சென்சர் சோனியோட புது 64MP IMX686. இது வந்து ஒரு F1.9 லென்ஸோடு வருது. எங்கள் டெஸ்டிங்கில் இந்த சென்சர் நல்ல ஷார்ப்பான இமேஜஸ் நல்ல டைனாமிக் ரேஞ்சோடு எடுத்துச்சு. IMX586 கம்பேர் பண்ணல, இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஆனாலும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். கேமரா பர்ஃபார்மன்ஸ் K30 ஒரு மேஜர் ப்ளஸ். இது லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இன்னமும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு டெடிக்கேட்டட் நைட் மோட் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுக்கையில் எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக அவுட்புட் வந்துச்சு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை.
அடுத்து ஒரு 8 MP F2.2 அல்ட்ராவைடு இருக்குது. இதுலேயும் இமேஜஸ் நல்லா வந்துச்சு, டைனாமிக் ரேஞ்சும் சரி டீட்டெயிலும் சரி இமேஜஸ் ரிச்சாக இருந்துச்சு. மூணாவதாக ஒரு 2 MP மேக்ரோ சென்சர். இது வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஜென்ரலாக மேக்ரோ சென்சர்னாலே பெருசாக டீட்டெயில் இருக்காது, பட் அப்படி நம்ம பார்க்கல கூட இதில் டீட்டெயிலே இல்லை. K30 5G வந்து 5 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கம்பேர் பண்ணையில் அதை பெட்டராக காமிக்கணுங்கிறதுக்காக இதை ரொம்ப தொம்மையாக்கிட்டாங்களா என்னன்னு தெரில. மொத்தத்தில் இது எதுவும் சொல்லிக்கிற மாதிரியே இல்லை. இது சும்மா ஒரு நாங்களும் ஒரு சென்சர் கொடுக்குறோன்னு கொடுத்த மாதிரி இருக்குது. ஃபைனலாக ஒரு டெப் சென்சர் கொடுத்துருக்காங்க, அது 2 MP. அதுவும் அது வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இங்கே இந்த ஷார்ட் எடுக்கிறது IMX686 தான். ஸோ ஃபைனல் பிக்சர் நம்ம ப்ரைமரியில் பார்த்த மாதிரியே நல்ல டீட்டெயிலோட நல்ல ஸ்கின் டோன்ஸோடு வந்துச்சு. செல்ஃபீஸ்னு பார்த்தா 20 MP சென்சர் F2.2 லென்ஸோட. ஸோ K20 பார்த்த அதே கேமரா மாதிரி தான் தெரியுது. 2 MP டெப் சென்சரும் இங்கே இருக்குது. ஷார்ட்ஸ் கிறிஸ்பாக இருந்தது, டைனாமிக் ரேஞ்ச் வைடாக இருந்தது. செல்ஃபீஸ் மொத்தத்தில் இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். செல்ஃபி போர்ட்ரேட்ஸ்லேயும் எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா வந்துச்சு. டெப் சென்சர் இங்கே நல்லாவே ஒர்க் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் இங்கே எடுக்க முடியும். இந்த ரெசல்யூஷனில் கூட எலக்ட்ரானிக் ஸ்டேபிளைசேஷன் இருக்கிறதுனால ஃபுட்டேஜ் ரொம்பவே ஸ்டேபிளாக இருந்தது. ப்ளஸ் கிறிஸ்பாக நல்ல டீட்டெயில்ஸோடு இருந்தது. டைனாமிக் ரேஞ்ச் ஸ்டில்ஸ் அளவுக்கு இல்லாட்டியும் டீசென்ட்னு சொல்லலாம். இங்கே ஆட்டோ எக்ஸ்போஷர் மட்டும் சில நேரம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஓவரால் 4K ஃபுட்டேஜ் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் செல்ஃபி கேமராலையும் எலக்ட்ரானிக் ஸ்டேபிளைசேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக கேமராஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ப்ரைமரி சென்சர் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வீடியோஸும் நல்லா பண்ணியிருக்காங்க, செல்ஃபீஸ்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் K20 கம்பேர் பண்ணல, K20 உள்ள அந்த ஜூம் லென்ஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் ஒரு தேவையே இல்லாத மேக்ரோவும் ஒரு டெப் சென்சரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஜூம் லென்ஸை வச்சும் நம்மளால் போர்ட்ரேட்ஸ் எடுக்க முடிஞ்சது, ஹெட்ஜ் டிடெக்ஷன் நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ரீச் கிடச்சிது. அதை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு சென்சர் கொடுக்குற மாதிரி 4 கேமரா இருந்தாலும் அதில் 2 பெருசாக யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஸோ ஒரு ஸ்டெப் பின்னாடி போன மாதிரி தெரியுது. பட் அந்த ப்ரைமரி ரொம்பவே நல்லா இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் அந்த செல்ஃபி இம்ப்ரூவ் ஆனதுனாலையும் ஓவரால் கேமரா ஒரு அப்கிரேட் மாதிரி தான் தெரியுது. ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம ப்ரைஸிங்னு பார்த்தா, K30 1599 சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணால் 16,000 ரூபா. K20 சைனாவில் 1999 லான்ச் பண்ணாங்க, கன்வெர்ட் பண்ணால் 20,000 ரூபா. இந்தியாவில் 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. ஸோ எஸ், சில விஷயத்தில் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்களா? ஆமாம். ஆனால் K20 வெளியில் வரையில் நிறைய பேர் வந்து ரேட்டு அதிகமாக இருக்குது, இது ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் லான்ச் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் ரெட்மி இங்கே சில விஷயத்தில் கட் பண்ணி ப்ரைஸை கொஞ்சம் நல்லாவே அக்ரெசிவாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்துருக்காங்க. இங்கே 765G சிப் கொடுத்துருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். பட் இங்கே இந்த ப்ரைஸுக்கு 730G எடுத்துகிட்டு வந்திருக்கிறது ஒரு குறை சொல்ல முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ K20 அளவுக்கு இது ஃப்ளாஷியான ஃபோன் கிடையாது. இதில் ஆமலட் இல்லை, பாப்அப் கேமரா இல்லை, அந்த நோட்டிஃபிகேஷன் லைட் இல்லை. பட் பேசிக்ஸ் எல்லாமே இங்கே கொஞ்சம் நல்லா பேலன்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. இன்டர்னல்ஸ் ஓகே, கேமராஸ் நல்லா இருக்குது, பேட்ரி லைஃப் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை, டிஸ்பிளே அந்த ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, எல்லாமே ஒரு நல்ல கிளாஸ் சாண்ட்விச் டிசைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ரெட்மி இந்த ஃபோனை இந்தியாவில் 16,000-17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கணும்னா கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணலாம். இதுதான் K30 பற்றி என்னோட கருத்து. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி? கரெக்டாக இது இந்த ப்ரைஸ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்காக சில விஷயங்களை கட் பண்ணது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை K20 மாதிரியே நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஃபோனாக மெட்டலோட எல்லாம் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் இன்னும் நல்ல இன்டர்னல்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்து என்ன கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ரிவ்யூ என்னோட ரெகுலர் ரிவ்யூஸோட கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் இன்டெப்த்தான ரிவ்யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களா, இல்லை லென்த்தை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? திருப்பியும் உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்க பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் எ நைஸ் டே. பாய்.